ஒரு புள்ளிய போல் சும்மா நான் இங்கேருந்து ஆரம்பிக்கணும்ல, அதனால ஒரு புள்ளி போடுறேன். ஓகே சார். இப்போ வந்து இந்த 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 புள்ளியிலேருந்து என்ன இல்லாது இதை என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து அப்படியே இந்த புள்ளி உள்ளுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோ இங்கே இருக்குது, இப்படி இப்படி வந்து விரிஞ்சிருக்கு. இந்த ஒரு புள்ளி வந்து பெரிய பிரம்மாண்டமான மேனிஃபெஸ்ட் காஸ்மாஸ், ஒரு புள்ளியே எட்டு திசை. ஆமாம், நம்மளால் இதை வந்து மனசால் கூட நினைக்க முடியாது. அதாவது வந்து புள்ளிக்குள் ஆகாயமா, ஆகாயத்திற்குள் புள்ளியா, ஒரு துளி நீருக்குள், ஒரு டிராப் வாட்டருக்குள்ள சமுத்திரமா, ஒரு சமுத்திரத்துக்குள்ள வாட்டரா. ஆனால் ஞானிகளுடைய அனுபவங்கள்லாம் என்னன்னா வந்து தங்களுடைய எண்ணம், உணர்ச்சி, நான்பாவம் உதிக்கிற இடம் வந்து ஆன்மபுரி. பாமர மனிதனுக்கு வந்து இந்த எண்ணம் வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. எண்ணத்தினாலேயே ஆட்டி படைச்சுட்டு இருப்பான், எண்ணத்தினாலேயே சண்டை போடுவான், நம்ம கூட கேள்வி கேட்பான். எல்லாமே அவனுக்கு எண்ணம் தான் வாழ்க்கை. ஆனாலும் அந்த எண்ணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாமையே எண்ணமயமாகவே எல்லா விவகாரங்களையும் அவனுடைய வாழ்க்கையே நடத்திக்கிட்டு இருப்பான். அதுலேயே இப்போ ஐயோ நான் போக போகிறேன்னே, வயசாகி போச்சு, என்னை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்களே, இந்த தடவை வீட்டுக்கு வருவே மாட்டேனோன்னு போயிட்டுருப்பான். கரெக்டாக. ஸோ அடிப்படையில் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு தனி மனிதன், தனி குழந்தை என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 to 14 வயசுலேருந்து இது ஆரம்பிக்கப்படணும். பகவத்கீதை ஏங்க யுத்த காலத்தில் ஆரம்பிக்கப்படணும் அப்படின்னா, வேஸ்டாக விட்டவன் அர்ஜுனனா கிருஷ்ணரா? மொத்த அர்ஜுனன் மாதிரி இருக்கிற அந்த கும்பல் தானே பாண்டவர்களாக இருக்கட்டும், கௌரவர்களாக இருக்கட்டும், உலகமே கோட்டை விட்டதுன்னு தானே அர்த்தம். கிருஷ்ணர் வாழும்பொழுது அவர் சாதாரணமாக இருக்கும் பொழுதே சாதாரணமாக உட்கார வச்சு ஏன் ஞான சாதனை அப்படின்னா, அவங்கவுங்களோட உணர்ச்சிகள் தான் பிரதானமாக இருந்ததே தவிர, அதை தான் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்களே தவிர, துவாபர யுகம்னு பேர். யார்? கிருஷ்ணர், பாண்டவர்கள் இவங்கள்லாம் வாழ்ந்த யுகம். நம்ம நம்ம யுகத்துக்கு முன் யுகம். இன்னும் கேட்டிங்கன்னா அது வந்து அது வந்து நம்மளை விட மேலான கிளாஸாக கூட இருந்திருக்கு. இப்போ இது பேர் கலியுகம்னு பேர். இன்னும் உணர்ச்சி பல கோடி மடங்கு உடஞ்சி இதுவாயிருக்கு, சுக்குநூறாக இருக்குங்க. சரியா? ஸோ சாதாரண நாளில் சாதாரணமாக கிருஷ்ணர் இருக்கும் பொழுது, கிருஷ்ணர் பிறக்கும் போதே ஞானி. அவங்க கேட்காம இருந்தாங்க. எல்லாத்துக்கும் வந்து கிருஷ்ணருக்கு எது மறைக்காம அவர் ஞானியா வச்சிருந்தது. பிறக்கும் போதே ஞானினா அவர் அவதார புருஷன் சொல்றாங்க. அவதாரம்ன்றது இவங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்றாங்கன்னா, அவதாரம்னா கீழிறங்குதல்னு அர்த்தம். கீழிறங்குதல்னா என்ன அர்த்தம்? ஒரு பிஹெச்டி படித்தவன், ஒரு பேராசிரியராக இருக்கிறவன், ஒரு எஸ்எஸ்எல்சி இப்போ பிளஸ் டூ படிக்கிறவனுக்கு விளக்க முடியும், ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுறவனுக்கு விளக்க முடியும், ஒரு பிஹெச்டிக்கே பண்ணுறவனுக்கே விளக்க முடியும் இல்லையா? அவன் துறையை சார்ந்த விஷயங்களை. ஞானம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சமே எந்த புள்ளியிலேருந்து உதிக்குதோ, பிரபஞ்சத்திலேருந்து எந்த புள்ளியிலேருந்து தனி உயிராக மனுஷன் வரானோ, மிருகங்கள் வருதோ, எல்லாத்தினுடைய விஞ்ஞானத்தையும் உணர்ந்த தன்மை, அந்த விஞ்ஞானங்களாகவே இருக்கும் தன்மை. ஆப்ஜெக்டிவ் சயின்சஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்னால் என்ன, சமையல் கூட ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் தான். ஒரு 10 பொருளை 15 பொருளை போட்ட பிறகு தான் ஒரு ஒரு தண்ணி வந்து சாம்பாராக மாறும், அது ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ். ஆனால் சப்ஜெக்டிவ் சயின்சஸில் என்னன்னா, நீங்கள் உள்ளே போக போக நானை நோக்கி போக போக என்ன ஆகும்னா, உங்களுக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் சயின்சஸே தெரியாமல் இருந்திருக்கும், எல்லா சயின்சஸும் பின்னாடி வேக வேக வேகமாக வந்து அட்டாச் ஆகிக்கும். புரியுதா? நீங்கள் பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸாக இருக்கலாம், புரியுதா, பிஹெச்டி இன் சம் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், டாக்டரேட்டாக இருக்கலாம், இலக்கியத்தில் இருக்கலாம், எதில் வேணா இருக்கலாம். அந்த ஆன்ம ஞானம்ன்றதுல என்னன்னா, ஆன்ம ஞானத்தினைக்கு ஒரு நான் வந்து தனக்குள்ள ஃபுல்லாக தன் மனத்தை கடக்குது, அதாவது எண்ணங்களை கடக்குது. வேற ஒன்று எண்ணம்னா என்னங்க? ஒலி, அதுக்குண்டான அர்த்தம். ஆடியோ வீடியோ, ஆடியோ வீடியோ ஸ்ட்ரக்சர் எது மேலே ஏற்படுது, ஏன் ஏற்படுது அப்படின்றத உணர்றது. இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஏற்பட்டதெல்லாம் வந்து ஆடியோ வீடியோ ஸ்ட்ரக்சர் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அறியாமையினால ஏற்படுது, நான் தனிமை இருக்கிறதுனால ஏற்படுது. புரியுதா? நீங்கள் நான் தனியாக பிரிஞ்சிங்கனாலே, ஒரு குழந்தை வந்து அம்மா புடவையை பிடிச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே அப்படியே ஓடி போயிட்டு திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு 100 பேர் வந்து சேர்ந்தாங்கன்னா,
தன்னை இழந்த மாதிரி பயப்படுது. ஐயோ இந்த கூட்டம் புது கூட்டமா இருக்க, அம்மா முகம் எங்க, அம்மா முகம்னு கேடற மாதிரி. அதுக்கோசரம் என்ன பண்ணுது, மெமரியை பிடிச்சிக்குது, ஒட்டி விட்டி நிறைய தாட்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ற கெப்பாசிட்டி வருது அங்க. அது பேர் தான் மனித குழந்தை. ஆன்ம ஞானம்ன்றது வந்து எல்லாமே இருக்கிறது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கிறதுனா எல்லா காலத்திலயும் இருக்குது, ஆரம்பம் இல்லாம நடுவு இல்லாம முடிவு இல்லாம இருக்குது, எப்ப பாரு ஃபுல்லா இருக்குது. நான்னு ஒரு ஒரு ஊடகத்தை உபயோகிக்காமே இருக்கிறது. ஒரு கையை வச்சுக்கிட்டு எழுதுற மாதிரி, சித்திரம் வரைகிற மாதிரி, உடம்பை வச்சும் உடம்பு யாரோட உடம்புன்றது முடிக்கப்பட்டு தனிமையினால் உற்பத்தி பண்ணப்பட்டவைகள் இவைகள், இவைகளில் உண்மையான ஞானம் கிடையாது. அந்த ஞானமே உண்மையா கிடையாது ஆப்ஜெக்டிவ் சயின்ஸுக்கு. அப்படின்ற அளவுக்கு என்ன எது எதை உணர்ந்தோம்னா, நான்ன்றது எங்க உதிக்குது, அதனுடைய உதிக்கும் ஸ்தலத்தில் அது எப்படி இருந்தது, முதல்ல பூரண பொருளா எப்படி இருந்தது, எப்படி இப்ப அல்ப பொருளா இறங்கிச்சு, புத்தியில ஆளுமைகளா தனித்துவங்களா எப்படி இறங்கிச்சு, அந்த தனித்துவங்கள் எல்லாம் உணர்ச்சி மயங்களா, அது தெரியும் இது தெரியாது, அது அப்படி நான் இப்படி அப்படின்ட்டு அந்த நானை கூறு போட்டு கூறு போட்டு அந்த உணர்ச்சிகள் பிரிச்சு பிரிச்சு பல ஏற்ற இறக்கங்களோட கிராஃப் மாதிரி ஜென்மாந்திரங்கள்ல அருவ வெளியில, மனந்த அருவ வெளியில பொய்யா ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு அந்த நாடகத்தினுடைய இயக்குனர் மாதிரி அகந்தையை வச்சுக்கிட்டு இவைகளெல்லாம் எப்படி எடுபடிகளா வந்துகிட்டே இருக்கு ஜென்மாந்திரங்கள் தோறும். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல அப்படின்னு எல்லா விதங்கள்லையும் அதை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணப்படும். அதாவது உங்க வாசனைகளுக்கு ஏற்ற என்னென்ன சயின்சஸ் எல்லாம் நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி உங்க நானுக்கு பழக்கப்பட்டதோ அதெல்லாம் இல்லை, கரெக்டா ரீடிஃபைன் ஆகி வந்து உள்ள செட் ஆகும். புரியுதா? ஸோ அதனாலதான் வந்து ஒரு பகவான் கிருஷ்ணர் வந்து அவர் பூரண ஞானி. அவர் எந்த காலகட்டத்தில் யாரால சூழப்பட்டு, எந்த குறையறிவுகளால் சூழப்பட்டு, எந்த அர்ஜுனனால சூழப்பட்டு, எந்த திரௌபதியால சூழப்பட்டு, எந்த வசுதேவர் தேவகின்ற அவங்க அம்மா அப்பா, அப்புறம் நந்தகோபர் யசோதான்னு சொல்லப்படுற வளப்பு அப்பா அம்மா, புரியுதா, பலராமன் சொல்லப்படுற ஒரு அண்ணன், அப்படி இப்படின்னு சகலமும் மனிதர்களா இருக்கிறத தவிர புல்லு பூண்டு எல்லாத்தினோட சயின்ஸும் முழுமையா முடிஞ்சு இருக்கிற நிலை வந்து இந்த நான்யார் விசாரத்தின் மூலமா அவங்கெல்லாம் முடிச்சு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. அவங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க வரதே வந்து டு ஹெல்ப், டு ஹெல்ப், இங்க ஒரு வழி இருக்கு, உங்களை எப்படித்தான் உய்விக்கிறது சொல்லுங்க. ஒரு தனி மனுஷனை நீ என்ன குதிச்சு பொங்கினாலும் அது இல்லப்பா, அவன் பொங்குற சமயத்தில் அதை சொல்ல முடியாது, அவனே பொங்கி பொங்கி ரொம்ப கஷ்டமா இருக்குவான்னு வரும்பொழுது அப்ப ஆரம்பிக்கணும். புரியுதா? இப்போ இவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா என்ன பண்ணாங்க, பொங்கி குதிச்சு லூட்டி அடிச்சு இந்த இந்திர பிரசாத் இனிமே நான் வந்து இந்த நாட்டை உனக்கு கொடுக்க மாட்டேன், அஸ்தினாபுரம் உனக்கு கிடையாது, ஒரு ஊசி முனை நிலம் கூட கிடையாது, போ வெளியே, எனக்கு சண்டை தான் வேணும், நீயா நான் அதுல நீ உன் அழிவு தான் என்னுடைய வாழ்க்கை, எனக்கு நிஜமா இங்க அதுக்கு வர நான் ஜெயிச்சு ஆடுறதெல்லாம் கூட எனக்கு வேணும், ஆனா உன்னோட தடப்படுவேண்டா, உன் நீ இருக்க கூடாதுடா. இதுவே ஒரு தாரக மந்திரம் அவனுக்கு. இதை புரியாத இவனுங்களும், புரியுதுங்களா, நம்ம என்ன பண்றோம் வாழ்நாள் பூரா என்ன பண்றோம், நிறைய கன்க்ளூஷன்ஸ் போட்டு போட்டு ஒவ்வொருத்தரையும் கணிச்சு கணிச்சு இப்படி பண்ணலாமா, இவங்களுக்கு இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம், எப்படியுமே பண்றதுக்கு உங்ககிட்டயே ஆள் இல்லாதப்போ அவங்க எப்படி நீ இப்ப அவங்கள எப்படி நீ மாத்த முடியும் அப்படின்றதெல்லாம் அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ், கோர் ஃபண்டமெண்டல் தான் ஞானம். அந்த கோர் ஃபண்டமெண்டலுக்கு அந்நியமாக இல்லை, ஆனால் இவங்க உணர்ந்திருக்காங்க. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் அந்த சூழப்பட்ட மக்கள்னால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும் பொழுதோ அந்த அனுபவங்களுக்கு ஆட்பட்டு துன்பப்படும் பொழுதோ அவங்க வந்து அந்தந்த அளவுக்கு இவர்கிட்டருந்து வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்க பூரண ஞானிங்க. இப்படி வந்ததில் வந்து எல்லாத்துக்குமே மூலமாக இருக்கிற அந்த ஒரு பொய்யனை மாத்திரம்
லாபகமா இனம் கண்டுபிடிச்சு அவனை பார்த்தா போறோம். இந்த பூமியில இருக்கிற 790 கோடி மக்களும் அப்படின்றதுக்குள்ள மகாஞானிகள் சொடுக்கு போறதுக்கு கூட டைம் ஆகும். இந்த பாயிண்ட் மாத்திரம் போயிடுச்சுன்னா போறோம். இப்ப அந்த பாயிண்ட விவரிக்கிறது தான் நான் இதை போட்டேன். அதாவது வந்து இதுல என்ன சொன்னேன், ஒரு புள்ளி வந்து பிரபஞ்சமாகுது. இதுதான் வந்து மெய்ஞானத்தினுடைய அடிப்படை. பிரபஞ்சம் புள்ளியில போய் முடியல. ஏன்னா பிரபஞ்சம்னு ஆரம்பமும் கிடையாது, பிரபஞ்சம்னே ஒன்றும் இல்லை. புள்ளிக்கு முன்னாடி பிரபஞ்சமே இல்லை, புள்ளி சத்தியம். அந்த புள்ளி கூட வந்து நான்ல இருக்கிற, அதாவது வந்து நான் வந்து நானு, நானோட ஆளுமை வந்து புத்தி, புத்தியிலேருந்து மனம், மனத்திலேருந்து புலன்கள், புலன்கள்லேருந்து உலகம், எல்லா லெவலும் போட்டுங்க. மொத்தத்தில் நான் தான். ஆனால் நான்ன்றது ஒரு புள்ளி, புள்ளி தான். நம்மக்கிட்ட எல்லாம் புள்ளியாக தான் தினம் போய் விடுங்குது தூக்கத்தில். உங்களுடைய எந்த ஒரு நானும் வந்து தூக்கத்தில் இருக்க சான்ஸே கிடையாது. விழிப்பு நிலையில் ஒன்று உணர்ச்சி மயமாக எண்ண ஓட்டங்களாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நிறைய எண்ண ஓட்டங்கள் என்ன வேணால் எட்டிங் போட்டுங்க. அது ஆன்மீகம் தேடுற இந்த இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இதே ஆன்மீகம் தேடுற ஓட்டங்களும் இப்போ கூட நம்ம சசங்கங்களை பார்க்குறவங்களாம் எப்படி பார்த்துட்டோங்க. இவர் பாயிண்ட்லேருந்து ஏதானு ஒரு பாயிண்ட்டை நைஸாக கரெக்டாக உருவி அவங்க புத்திக்கு முன்னாடி மனத்துக்கு முன்னாடி நிறைய எண்ணங்களை மாற்றி புஸ்தகமாக போட்டு ஒரு பெரிய பொய் கோர்ஸ் கூட அவர் நாங்கள் நடத்தலாம், நடத்தலாம். புத்தி எதையாவது புத்தி நானுடைய ஆளுமை புத்தியில் பதிஞ்சு என்னோட சசங்கம் கூட வேண்டாம், ஏதானும் மோசடி பண்ணுறது கூட நல்ல கிளவராக பண்ணலாம். ஏன்னா அதுக்கு அந்த பவர் வந்துடும். ஏன்னா எல்லா பிரபஞ்சமாக உருவி இருக்கிறது அந்த புள்ளியாக இருக்கிற ஆன்மபுரம். அதுதான் புள்ளியிலேருந்து பிரபஞ்சம், இன்ஃபைனட் ஸ்பேஸ். அதில் மீதி 4 பூதங்கள், அந்தந்த கோள்கள், அந்தந்த நட்சத்திரங்கள், அந்தந்த வான்வெளி எல்லாமுமே. சயின்ஸினோட அடிப்படை வந்து அணு தான், கரெக்டா? அதே போல் தான் மெய்ஞானத்தில், மெய்ஞானத்தினோட அடிப்படை வந்து ஆழ்ந்த வர்க்கம் மாதிரி இருக்கிற ஒரு புள்ளி. அணு அணு ஒரு அணுத்துகள் தான் வந்து இன்ஃபினிட் ஸ்பேஸாக இருக்கு. அந்த அணுத்துகளினுடைய பலவிதமான அறிவனுடைய தேக்க நிலைகள் தான் வந்து நிறைய விதமான 118 எலிமெண்டரி பார்ட்டிகிள்ஸாக இருக்கு, அடிப்படை துகள்களாக இருக்கு, அணுத்துகள்களாக இருக்கு. அதனுடைய வேற வேற விதமான காம்பினேஷன் தான் மீதி எல்லா நட்சத்திரங்களும், எல்லா காட்சி பொருட்களும், கிரகங்களும், காற்று கூட வந்து ஆட்டம்ஸ் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கு. ஒரு மெய்ஞானி சயின்டிஸ்டா பார்த்தாருன்னா அவர் வந்து காற்றை பார்க்க மாட்டார், மூலக்கூரை தான் பார்ப்பார். மூலக்கூறுலேயே எல்லா ஆப்ஜெக்ட் ஸ்பேஸா இருக்கிற ஸ்பேஸையே அணுத்துக்குள்ளா அவர் பார்க்கறாருன்னா அவருக்கு எப்படி சயின்ஸ் வந்து கை வராமல் இருக்கும்? ஒரு ஸ்பேஸ் சயின்ஸ் எப்படி அவர் கை வராமல் இருக்கும்? ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி வராமல் இருக்கும்? ஒரு ஃபிசிக்ஸ் எப்படி வராமல் இருக்கும்? ஒரு இலக்கியம் தான் எப்படி வராமல் இருக்கும்? இவர் இப்படி தான் கட்டுறார், பாட்டுக்கு இப்படி தான் எழுதுறாருன்னா ஒரு 10 நிமிஷம் பார்த்தார்னா அவர் பாட்டு எழுதிடுவார். ஒரு கணக்கு இப்படி தான் போயிட்டு இருக்குன்னா அவர் 10 நிமிஷம் பார்த்தார்னா ஓ கணக்கு. அந்த கோர்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அந்த புள்ளி மாதிரி ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற உணர்ச்சி தானே அந்த புத்தியாக அந்த மேத்தமெட்டிஷியனாக வருது. இவருக்கு எப்படி வந்து உலக மகா கணித மேதைன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்படி கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துருந்தாருன்னா ஓஹோ இதை கண்டு உலகம் மயங்குது. தப்பு இல்லை, கணிதத்தில் ஒரு மேதை தான். பட் அந்த கணிதமே அந்நியமாக இல்லாத அளவுக்கு ஞானம்ன்றது எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு. ஸோ அதனால் அவர் பார்த்தாருன்னா அந்த புள்ளி வழியாகவே பார்ப்பாரு. ஓஹோ கணக்குனாலே இதுதான்,
ஒன்று மைனஸில் போகணும், இல்லாட்டி ப்ளஸில் போகணும். ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் டூன்னு இப்படி போகணும், இல்லாட்டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு போகணும். ஃபஸ்ட்டு இது வந்து சத்தமாக நிஜமாகவே அங்கே உள்ள இதுதானே இருக்கா அப்படின்லாம் அந்த அளவுக்கு போகிறவரு, அந்த அளவுக்கு போகிறவருக்கு மேக்ஸாக புரியாது. புரியுதா? பெருக்கல் வகுத்தல் கூட்டல் கழித்தல் ஜியாமெட்ரி அல்ஜிப்ரா இதெல்லாம் புரியாது. குவாண்டம் பிசிக்ஸ்லாம் எப்படி புரியாமல் போகும் இல்லையா? இப்போ கூட கடவுள் தொகுளை வந்து இவங்க தேடின விதம் என்ன, அது என்னமோ கண்டுபிடிச்சிட்டா, அந்த டென்ஸ் மேட்டராக இருக்கிற பிரபஞ்சத்தை கண்டுபிடிச்சிட்டா, கிட்டத்தட்ட இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இந்த டென்சிட்டி கொடுக்குற அடர்த்தி கொடுக்குற மாஸ் கொடுக்குற மாஸ் அடர்த்தி அடர்த்தி வேற வெயிட் வேற. புரியுதா? ஸோ இப்படின்னு பல சயின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாஸ் கொடுக்கறது தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு இவங்க கிளம்பினாங்க. மாஸாக போயிட்டாங்க, க்ளோஸ் ஆகிட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க? ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கிடைச்சது என்ன, பிளாக் எனர்ஜி பிளாக் மேட்டர்லாம் பற்றி நிறைய உண்மைகள், இவங்க எதிர்பார்க்காத உண்மைகள் நிறையா வருது. அந்த உண்மைகளில் பெருசாக ஒன்று வந்து இதுவாக வந்து கம்ப்ளீட்டாக கட்டணம் இழுத்து போட்டது வந்து 95% யூனிவர்ஸ் வந்து இன்விசிபிள். இங்கே இருக்கிற ஒரு விஞ்ஞானிக்கு 24 மணி நேரம் சைக்கிளில் ஒரு ராத்திரி ஒரு பகல் ரெண்டு தான் வருது. இவங்க நினைக்கிற ராத்திரி ராத்திரியெல்லாம் நம்ம நினப்பு போருமா, பகலும் நம்ம நினப்பு மெய்ஞானிக்கு. பகவத்கீதையில் அந்த மாதிரியே ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காரு, யமனுக்கு ராத்திரியோ அது எனக்கு பகல், எவனுக்கு பகல் பகல்னு உனக்கு சொல்கிறானோ அது எனக்கு இரவு. எல்லா லெவல்லையும் சொல்கிறார் யார், கிருஷ்ணர். நம்ம எண்ணங்கள் முழிச்சிக்கிச்சுன்னா பகல்னும் அல்ல, எண்ணங்களே இல்லாமல் இருக்கிறது அவருக்கு பகல். போதுமா? அப்படி இருக்கன்னு அர்த்தம். நீங்கள் காரை வாங்கியிருக்கீங்க, போக்குவரத்துக்கு தானே வாங்கியிருக்கீங்க, சும்மா வேணால் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா காருக்குள்ளே 24 hours ஒரு 100 liter பெட்ரோலில் போட்டுக்கிட்டு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நான் இங்கே மனம் இருந்தால் யோசிச்சுக்கிட்டு இருக்குது வாழல வரல பொறுமா. நான் இங்கே உடம்பாக இருக்கிறது வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வரல, எண்ணமயமாக இருக்கிறதுக்கு வரல. இதுதான் காருக்கு பெட்ரோலில் போட்டுட்டு முன்னையும் போகாமல் பின்னையும் போகாமல் ஆன் பண்ணி விட்டு உட்காந்துட்டு இருக்கு. இதைத்தான் அவர் பகவத்கீதையில் அப்போ அந்த காலத்து லாங்குவேஜ் இது, நம்ம அதை பச்சையாக இப்போ உரிச்சு சொல்கிறோம். நீ எதை உனக்கு பகல் நினச்சிட்டு இருக்க, நீ விழிச்ச பிறகு இருக்கிறதெல்லாம் பகல் நினச்சிட்டு இருக்க, நீ விழிச்ச பிறகு நீ விழிக்க பிறதுன்னு என்ன, எண்ணமயமாக இருத்தல், உணர்ச்சி மயமாக இருத்தல், நான் பாவத்தோடு இருத்தல், அதெல்லாம் எனக்கு இரவுப்பா அப்படின்னா என்ன, இரவுனா என்ன அர்த்தம், சாதாரண மனுஷனுக்கு இரவுனா வேஸ்ட்டு கரெக்டா, இங்கேயாவது எதாவது ஆணியை பிடிங்கிட்டு இருப்பான், அதனால் அதை வேஸ்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ எது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோ அது எனக்கு ஃபுல் யூட்டிலிட்டி, நீ எதோ யூட்டிலிட்டின்னு நினைக்கிறோ அது எனக்கு ஒன்றுமே கிடையாது, அது தேவையே இல்லை எனக்கு. பொறுவா, நீ விழிப்பது இல்லையா, அதை பிடுங்கலாம் இதை பிடுங்கலாம், அந்த தேசத்தை ஜெயிக்கலாம் இந்த தேசத்தை ஜெயிக்கலாம். காட்ஸ் பார்ட்டிகளை கண்டுபிடிச்ச பிறகு அப்படியே பூமியில் இருக்கிற 79 கோடி மக்களையும் அப்படியே வேற ஒரு திருசங்க சொர்க்கம் மாதிரி நான் கிரியேட் பண்ணி வேற ஏதோ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்குள்ளெல்லாம் போய் என்னமோ திருகி என்னமோ பண்ணி நீ நீ கயட்டுறதுக்கு முன்னாடி உன்னை கயட்டி வச்சிடுச்சு, உன்னை கயட்டு நீ கயட்டரா பார்க்கலாம் அப்படின்னு கயட்ட வச்சிருச்சு அது. புரியுதா? ஒவ்வொரு பிரபஞ்சமே கார்மிக இயக்கம்ன்றது அவங்க உணர்ந்துட்டாங்க. இல்லாட்டி அதிர அதிர இவங்களுடைய சாமர்த்தியத்துக்கு மேல் சாமர்த்தியமா டோன்ட் கம் ஹியர் அப்படின்னு தான் ஒரு போர்டை போட்டு கொடுத்துருக்கு. டோன்ட் திங்க் ஆஃப் திஸ், யூ கேன் நாட் திங்க் ஆஃப் திஸ். இது 95% நீ யூகிக்க கூட முடியாது. புரியுதா? நீ யூகிக்கவே முடியாது, நீ தொட்டுக்க முடியாதுப்பா. பிசிக்கலாவே நான் யார் விசாரத்தை சொல்லி கொடுக்குது,
அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற லாங்குவேஜ் புரியுதா? நீ என்ன பார்க்கணுமா 95% பார்க்கணுமா? காட்ஸ் பேட்டுகள்லாம் ரியலாக காட் பேட்டுகள் என்னன்னு பார்க்கணுமா? ரியலாக பிளாக் மேட்டர் என்னன்னு பார்க்கணுமா? இல்லை ரியலாக பிளாக் எனர்ஜி என்னன்னு பார்க்கணுமா? உன்னை எரிச்சிருவேன், பிசிக்கலாகவே எரிப்பேன். போருமா, இதுதான் இன்னைக்கு சயின்ஸ் லேட்டஸ்ட். யார வேணா வந்து பேசுறோம், நம்ம கிட்ட நம்மளே அட்வான்ஸா போறோம். வராங்க வரல, நம்ம ஃபுல்லா கொடுத்தோம்னு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆழ்ந்த உறக்கம் தான் மெய்ஞானத்தினோட பேஸ், அது மனிதனுக்கு சொல்றதுனால ஆழ்ந்த உறக்கம் சொல்லுவாங்க. மற்றபடி எது உயிர்களுக்கு இரவோ எது மனிதனுக்கு இரவோ அது எனக்கு பகல். ஏன்னா ஓரறிவு அமைப்பாலேருந்து ஆறறிவு மனிதன் வரைக்கும் தான் இவங்களுக்கு தான் வந்து இரவு பகல்லாம் வருது. கரெக்டாக ஒரு ஆந்தைக்கு வந்து இரவில் தான் கண்ணு தெரியும், மற்ற பட்சிகளுக்கு பக இருட்டில் குருடாயிடும். நம்மளுக்கும் தெரியாது மனிதனுக்கும், ஆனால் ஆந்தைக்கு ராத்திரியில் தான் தெரியும். அந்த மாதிரி எதுக்கு எது இரவோ அது எனக்கு பகல் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு? மனிதனை ஒப்பிட்டு உணர்ச்சி மயமாக இருக்கிற உணர்ச்சியிலேருந்து தான் எல்லா பறவைகளும் வருது, உணர்ச்சியிலேருந்து தான் ஒரு செல் அமைபாவம் வருது, ஆறறிவு மனிதனும் வரும். ஏன்னா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உணர்ச்சி தான் ரிப்ளிகேட் பண்ணுறது. அது ஒன்றுத்துக்கு பேர் புறான்னு பேர், ஒன்றுத்துக்கு பேர் கழுதைன்னு பேர், ஒன்றுத்துக்கு பேர் சிங்கம்னு பேர், ஒன்றுத்துக்கு பேர் மரம்னு பேர். ஆனால் எல்லாமே உயிரினம், அதே மாதிரி மனிதனும் ஒரு இனம். ஆ மொத்தத்தில் நீங்கள்லாம் எதை ராத்திரின்னு சொல்கிறீங்களோ அப்படின்னா என்ன, அந்த உணர்ச்சி மயமாக இருக்கிறது. உன் உணர்ச்சியையும் தூக்கிக்கிட்டு உன் உடல் உணர்ச்சியே இருக்காது, உயிர் உணர்ச்சியே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலையில் உன்னையும் ஆட்படுத்துகிறேன், எல்லா உயிரினங்களையும் ஆட்படுத்துகிறேன், அது எனக்கு பகல் அப்படின்றவங்க மெய்ஞானிகள். மெய்ஞானிகளுடைய ஃபார்முலா அது. அது எப்போ? ஆழ்ந்த உறக்கம் தான். ஆழ்ந்த உறக்கத்தில் உண்மையாகவே நம்ம வந்து எண்ணங்கள் அற்று இருக்கோம். அதுக்கு காரணமாக இருக்கிற உணர்ச்சிகளும் நான் பாவம் அடியோடு இல்லவே இல்லை. உலகம் எல்லாமே ஒரு செல் அமைபாலேருந்து அம்மா வயிற்றுக்குள்ளே கன்சீவ் ஆனது கூட தெரியாமல் அவளும் தூங்கிட்டு இருப்பா, அவளுக்குள்ளே இருக்கிற செல்லும் தூங்கிட்டு இருக்கு, கன்சீவான அந்த குழந்தையும் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் சைக்கிள் மாறி மாறி வருது. மனம் மாத்திரம் அதில் முழிச்சிக்குது, அப்புறம் அங்கேயே தூங்குது, மனம் மாத்திரம் முழிச்சிக்குது. இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து இந்த சேறு சகதியிலெல்லாம் நீ வரத்துக்கு காரணமே அம்மா வயிறாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பன்னியினுடைய கர்ப்பமாக இருக்கட்டும். ஒருமா மொத்தத்தில் இந்த செல் ஃபார்மேஷனே வந்து பெரிய விஷயம் இல்லைப்பா. அதை பெரிய விஷயமா ஆக்கினது உன் புத்தி வந்து உடம்பா மாறி, புத்தியில் இருக்கிற உணர்ச்சிகள் உடம்பா மாறி, உடல் பாதுகாப்பு தான் ஹையஸ்ட்டு இந்த பிறவியினோட நோக்கமே அப்படின்ற மாதிரி புறப்பொருட்கள் எல்லாம் நீ போய் பற்ற ஆரம்பிச்சிட்ட, மண்ணை பற்ற ஆரம்பிச்சிட்ட, பொண்ணுன்னு சொல்லப்படுற பணம் கேஷு அதுக்கு உண்டான திறமைகள் படிப்பு சுட்டறிவு இப்படி இப்படின்னு ஏகப்பட்டது எங்கெங்கேயோ பாஞ்சிட்டீங்க. 2000 வருஷமாக பாஞ்சு ஓடி போய் எங்கேயோ போய் நிற்கிறீங்க எல்லாரும். ஆனாலும் இப்போ கூட வந்து ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரமண மகரிஷி என்ன பண்ணார், கம்ப்ளீட்டாக கிருஷ்ண பரமாத்மா புத்தர் பெருமான எல்லாரையும் தூக்கி அப்படியே சுருட்டி சாப்பிட்ற மாதிரி அந்த சயின்ஸையே வந்து சயின்ஸ் ஆகிட்டார். சயின்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு வந்து அழகாக பார்த்து போட்டு கொடுத்தார். ஒரு ஊர் ஒரு ஒரு ஊருக்கு ரோடே இல்லாமல் முள்ளும் பொல்லும் கல்லும் மலைகளும் பாறைகளும் குண்டும் குழியுமாக இருக்கிற இடத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ரோடு போட்டாக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு, உள்ளுக்குள்ள ராஜ பாட்டையாக ஒரு வழியை வந்து கொடுத்துட்டார். அந்த வழியினோட அடிப்படை சயின்ஸ் வந்து ஒரு புள்ளி தான் சர்வமும், அந்த புள்ளி எங்கு வந்து மனிதனால் பூரணமாக அனுபவிக்கப்படுகிறது என்றால் ஆழ்ந்த உறக்கத்தில். சரியா, இது அடுத்த இதில் தொடரலாமா?